ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷென்பாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். கீரை வடை அப்புறம் இஞ்சி டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரை வடைக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி, இது மூணுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கணும். அந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை 2-3 hours நல்லா ஊற வைக்கணும். இப்போ பருப்பு ஊறிடுச்சு, ஸோ இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா, அது 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோம்பு 1 டீஸ்பூன். இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த மாவு அரைக்கும்போது இது வந்து தண்ணி இல்லாமல் நம்ம அரைக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி இல்லாமல் அரைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வடை வந்து நல்லா கரெக்டாக நல்லா கிறிஸ்பாக வரும். ஸோ இப்போ அதனால் நம்ம நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இப்போ வந்து 1/2 அளவு பருப்பை தான் நம்ம இதில் போட்டு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த 1/2 அளவு பருப்பு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு பதம் இருக்கணும், அதாவது உங்களுக்கு குறைன்னு தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற பருப்பையும் போட்டு இதே மாதிரி குறைப்பாக தான் அரைச்சிக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இதை வந்து கிரைண்டரில் கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கீரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கீரை எடுத்து நீங்கள் நல்லா அதை வந்து கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா வடை மாவு வந்து நீர்த்து போயிடும். நான் வந்து இப்போ சிறுகீரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அரைக்கீரை இல்லைனா பாலக்கீரை எந்த கீரை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து இதை பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த வடையில் வந்து அது வேகும்போது நல்லா கரெக்டாக வெந்துடும். ஸோ இந்த அளவுக்கு இதை பொடியாக கட் பண்ணிக்கோங்க, தண்ணி இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது இப்போ இந்த வடை மாவில் ஆட் பண்ண போகிறோம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ அந்த கீரையும் இதில் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் கீரை இதெல்லாம் வந்து நீங்கள் வடை போடுறதுக்கு 1-5 நிமிஷம் முன்னாடி ஒன்றா சேர்ந்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வில் ஆயில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வடையை வந்து எப்படி தட்ட போகிறோன்னா, 1 பாத்திரத்தை நம்ம வந்து திருப்பி வச்சு அது மேலே வந்து 1 பாலித்தீன் பேப்பர் வச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா 1 பெரிய வடையாக தட்டுவோம். ஸோ இந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி அதை வந்து இந்த மாதிரி தட்டி, இது வந்து உளுந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நடுவில் வந்து நீங்கள் 1 ஹோல் போட்டுட்டு இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வடை ஈவனாக வேகும். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து எண்ணெயில் போட போகிறோம். இது மாதிரி 2-3 வடை நீங்கள் ஒன்றா போட்டு உங்கள் எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆகும் இந்த வடை வந்து நமக்கு ரெடி ஆகிறதுக்கு. ஸோ 1 சைடு வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு திரும்ப இன்னொரு சைடும் நல்லா வேக விடுங்க. ஸோ எந்த அளவுக்கு இது வேகுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த வடை 1 சில ரெஸ்டாரண்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்கும், ஆனால் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதானால் நம்ம ஈஸியாக இதை வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து இஞ்சி டீ எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிற ஒரு விஷயந்தான், பட் ஆனால் இன்றைக்கி நான் 1 டிப் கொடுக்க போகிறேன். 2 கப் டீக்கு 2 கப் பால் ஊற்றிருக்கேன். இப்போ அதில்
ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கு இஞ்சி வந்து இந்த அளவுக்கு துண்டு இஞ்சி எடுத்து அதை வந்து நம்ம யூஸ்வலாக நசுக்கி தான் போடுவோம். ஆனால் இப்போ நான் வந்து அதை துருவி போட போகிறேன். இந்த மாதிரி துருவி போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த இஞ்சியோட சாறு வந்து டீயில் டைரெக்டாக இறங்கி உங்களுக்கு வந்து அந்த நல்ல காரமான ஒரு இஞ்சி டீ கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து இஞ்சியும் ரொம்ப ஜாஸ்தியாக செலவாகாது, அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் இஞ்சியோட ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். இப்போ இதையும் சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ இந்த டீ நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை, அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை, நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை வடைக்கு நம்ம தேங்காய் சட்னி செஞ்சு கூட சர்வ் பண்ணலாம். இது வந்து ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்கு. கீரை சாப்பிட கஷ்டப்படுறவங்க கூட இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம இஞ்சி டீயோடு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷன்வாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்க, ருசியாக சுவைக்க நன்றி.